குழந்தைகளுக்கு சேர்ந்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து கல்வி தான் இருக்க கிடையாது. மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மட்டுமே 920 பேர் பாதியில் டிஸ்கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களோட நம்பர் மட்டுமே 920 ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களால வந்து முழுமையாக வந்து படிக்க முடியல சூழ்நிலை காரணமாக, பல்வேறு காரணங்களால் வந்து அவங்க வந்து படிப்பு வந்து பாதியில் டிஸ்கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படிப்பு பாதியில் டிஸ்கட் பண்ணுறதுனால என்ன ஆகுது? சில பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க, சில குழந்தைகள் என்ன ஆகுது அப்படின்னா தவறான சேர்க்கைகள், கஞ்சா போதை இது மாதிரியான பழக்கம் ஏற்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய கொலை வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டுக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து 16-22 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடைசியில் வந்து காவல்துறைகிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயிலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெற்றோராக நம்ம செய்ய வேண்டியது என்ன? குழந்தைங்களுக்கு ஒரு கல்வி நல்ல கல்வி நிலையத்தில் போட்டால் அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சா நல்ல ஸ்கூலுப்பா எல்லாமே சொல்கிறாங்க. சூப்பர் பிரைவேட் ஸ்கூலு, நல்ல ஃபீஸ் வாங்குறாங்க, எல்லா கிளாஸுக்கும் ஏசி, நல்ல மார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்கூல் வாசலில் ஒரு நோட்டீஸ் போர்டு ஒட்டியிருக்காங்க, நல்லா மார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஸ்கூலில் நான் சேர்த்துட்டேன். அர்லி பெஸ்ட் எஜுகேஷன் என்ன, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எது நல்லது எது கெட்டது எது பகுத்தறிவு இது நல்ல விஷயம்னு சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்குது. சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நல்லா படித்தவன் மெத்த மேதா படித்த மேதாவியாக இருப்பான். ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் லட்சக்கணக்கில் சம்பளம் வரக்கூடிய மூலம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பான், மற்றவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை வந்து திருடுறதுக்கு சைபர் கிரைம் மூலமாக நினைக்கிறீங்க. கல்வி மட்டும் தான் போகணுமா? அதுதான் நம்ம சொல்கிறோம், வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். இந்த வேல்யூஸை வந்து தொடர்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்க வேண்டியது நம்ம பெற்றோருடைய கடமை. நாம் ஏதோ ஒன்று பண்ணணும் வாழ்க்கையில் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசையை தயவு செஞ்சு குழந்தைங்க மேலே நினைக்காது. எங்கள் அப்பா கம்பெனியில் வேலைக்கு சென்றால் சந்தோஷப்பட்டிருப்பார், சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஆனால் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிக்கணும்னு வந்தது அவர் எந்த வரையும் தடுக்கலை. உனக்கு அது பிடிச்சிருக்கா, கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாரு. அதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. பெற்றோரால் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அவர்களுக்கு கொடுக்கணும். சரியான கல்வி அவங்களுக்கு கிடைச்சா மட்டும் பார்த்தாது, அவங்களுக்கு பிடித்த கல்வி அவர்கள் கிடைக்க வேண்டும். மாணவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி டு ஈவினிங் 5 மணி வரைக்கும் பிடிக்காத வேலையை இப்போ செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, சம்பளம் வாங்கினா தான் வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட முடியும், பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். அதுக்காக வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். எல்லாருமே செய்கிறாங்க என் கம்பெனியில், நானும் அந்த வேலையை செய்கிறேன். என் படித்த படிப்பு கிடச்ச வேலை அவ்வளோதான். இந்த வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு சராசரியான ஒரு கல்வியை முடித்து விட்டு ஒரு அலுவலக வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஏஆர் ரஹ்மானோ இல்லை ஒரு நடராஜனோ உருவாயிருக்க மாட்டாங்க. அவங்களோட பெற்றோர்கள் அவங்களுக்கு உண்டான திறமை ஐடென்டிஃபை பண்ணி அந்த திறமையில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அந்த திறமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் அவனுக்கு வந்து ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி கொடுத்த ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி பல பேர் சாதிச்சிருக்காங்க. வேறு வேறு துறைகள் நம்ம பெற்றோராக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் திரும்பவும் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக் சொல்ல வளர்ந்தேன், முதல் ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 2020 தற்கொலை செய்து கொண்ட நபர்களோட எண்ணிக்கை 330. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு நபர் தற்கொலை நடக்கிறது. நான் திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் என்டையர் ஸ்டேட் எடுத்துக்கிங்க இன்னும் ஜாஸ்தியாகும். எல்லா விதத்துலேயும் வந்து கல்வியில், பொருளாதாரத்தில், மருத்துவ வசதியில் எல்லாத்துலேயும் வந்து முன்னேறிய மாநிலம்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் தான் இந்த அவலம் நடக்கும். தமிழ்நாடு கேரளாவும் பார்த்தீங்கன்னா சூசைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட பேர் இருக்குது தமிழ்நாடு. ஸோ எல்லாத்துலேயும் முன்னேறிட்டு அதை மட்டும் போருமா? குழந்தைங்களுக்கு இன்னொன்று என்ன கொடுக்கணும்? நம்பிக்கை, தன்னம்பிக்கையை கொடுக்கணும். அது வந்து புக்கில் வராது, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் புக்கில் டென்ஸ் அந்த ஸ்கூல் புக்கில் கிடைக்காது. தன்னம்பிக்கை எப்படி வளர்க்குறது? கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்க்கும், நல்லா படித்தா மட்டும் போகாது, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஹாபி கண்டிப்பாக இருக்கணும் குழந்தைங்க. ஸ்போர்ட்ஸில் சின்ன வயசுலேயே போனால் என்ன அட்வான்டேஜ், உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே வராது அப்படின்றத விட தோல்விங்கிறது என்னன்ற கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்கன்னா தன்னம்பிக்கை தானாக வளரும். ஒரு குழுவாக செயல்படுவது எப்படி, ஒரு கேமை ஜெயிக்கிறது எப்படி, ஒரு குழுவாக செயல்படுறது எப்படி, ஒரு ஜெய விஷயம் நல்ல கல்வி, வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், விளையாட்டு. இது கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த மீட்டிங் இந்த அறக்கட்டளை நடத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் போய் சேர்ந்ததுனாலே வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து நிறைய சாதனையாளர்கள் உருவாகுவார்கள்.
மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து எப்படி இந்த நியூஸ்ல வந்தோ இங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரொம்ப பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்றது நான் கேட்கணும் நான் நியூஸ் பேப்பர்ல படிக்கணும் டிவியில பாக்கணும்னு கூறி உங்களுடைய பெரிய நன்றி. வெங்கடேஸ்வரா வெற்றி மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்து அதன் பின்பு 1994 2008 வரை திருவள்ளூரில் உள்ள ஞான வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பணிபுரிந்து 2010 வேலூர் மாவட்டத்தில் மற்றப்பள்ளி கிராமம் என்கின்ற கிராமத்தில் ஆசிரியராக ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து தற்போது ஆற்காடு குப்பத்தில் பணிபுரிந்து வருகிறார். தமிழக அளவிலே இம்பார்ட் ப்ராஜெக்ட் அதாவது இம்பார்ட் ப்ராஜெக்ட்னா ஆங்கிலம் சார்ந்து 9வது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தமிழக அளவில் ஆங்கில திறனுக்கு அவர்களுக்கு போட்டி வைப்பார்கள். அந்த போட்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி சேனல் இப்பொழுது கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு நேரடியாக சென்று பள்ளிகளுக்கு பாடம் கற்பிக்க இயலாத சூழ்நிலையில் கல்வி என்கின்ற தொலைக்காட்சி சேனல் இருக்கிறது. அந்த சேனலிலே ஆங்கில கல்வி வழியை நடத்தி வருகிறார். எனவே அவர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது. Very pleasant evening to one and all gathered here. Today I feel very happy because I have received the very first award, special award from our guest sir. I feel very happy for that. The award is dedicated to my parents first. It is dedicated to my mom who was a teacher. Because of my mother only I am a teacher now. Now my sisters, my brothers-in-law, my brothers, my elder brother is here. They are my great supporters. They are my strength. A big thanks to my family members. And my daughter is here. My sister-in-law is here. My nephew, nieces, nephews, everybody. Without them, definitely I couldn't have achieved anything at all. Special thanks to them. My well-wishers, teachers, and my relatives, without students. Actually, they are very much interested in English. My government school, English is lacking. So I'm doing my best for the sake of the students. State level competition, my students got medals and certificates. That time I felt very happy. Our CEO sir also honored us. CEO sir came and honored the students and honored me also. It was a pleasurable moment for me. And then 2 days back I went to Kalvi TV to get the AR class to make lesson for the sake of the students. The situation is very bad actually, corona situation. But I said okay. Because of the students only, I went there. And then not only that, I am an RK, I take a class for teachers. I am very happy for them. But in our school, we have 50 photos. Actually, I attended the SIRS meeting twice. He is doing a lot for the sake of the people. He is a savior. Thank you so much, sir. Thank my teachers also. Venkateshwara Matriculation teachers. Teachers, Arkadkumar teachers, because they are helping me a lot. They are my supporters. Arimaran sir, thank you so much. Ma'am, thanks a lot for selecting me to be the best teacher. Congratulations, students, 4 members who have got awards. Congratulations. Hearty congratulations to everybody. Thank you all. Thank you. Thank you.